ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கேன். அது கூட நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒரு 10-12 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் செய்கிற இந்த தக்காளி சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர்த்த அளவுக்கு சாப்பிட்லாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூடவே காரத்துக்காக ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வர மிளகாயும் சேர்த்துக்கலாம். உரிச்ச பூண்டு பல் வந்து ஒரு 4-5 முடிக்கும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துன தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோட தோல் நல்லா உறிஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் கூட விட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி நான் வடச்சட்டியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு மூடி போட்டிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது கூட ஒரு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். நான் முன்னாடி சேர்க்க மறந்துட்டேன். இப்போ இது கூட சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு தோல் பிரிஞ்சு வரணும். தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியோட தோலெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்ச தண்ணியை. இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டுப்பல், பச்சை மிளகாய் மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 வெந்தயம், அதிகம் வேண்டாங்க, ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்து செய்யலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் தூள் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சாம்பார் தூள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சாம்பார் தூள் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம், சலசலன்னு ஆகிடும். நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் சரி பார்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாமே வேக வச்சு தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்ல சுவையான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பொடியாக நறுக்கணும், மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. நம்ம ஒரு நாள் முடிக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, கெட்டும் போகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தக்காளி சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.